அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவிலே நாம் பார்க்க இருப்பது வாழ்க்கையில் என்றுமே அதிர்ஷ்டம் கிடைக்க அவரவர் ராசிக்கு ஏற்ப சில எளிமையான பரிகாரங்கள். இந்த பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹோம் ஒர்க்கர் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்களானது ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரங்களாக தான் இருக்கும், எல்லாராலையுமே சுலபமாக செய்யக்கூடியதாக தான் இருக்கும். இதை நீங்கள் உங்களால் முடிஞ்ச டைம்லாம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களது வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்திலுமே அதிர்ஷ்டம் ஏற்படும். எந்த காரியம் செய்தாலும் வெற்றி கிடைக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் கிடையாது. மேச ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளியால் ஆன ஒரு காப்பு, சரிங்களா? அது ஆண்களாக இருந்தால் காப்பு, பெண்களாக இருந்தால் வளையல். அதை வந்து பெண்களாக இருந்தால் இரு கரத்துலேயும் போட்டுக்கணும், ஆண்களாக இருந்தால் அவங்களது வலது கையில் போட்டுக்கணும். எக்காரணத்தை கொண்டும் அந்த காப்புலேயோ வளையல்லையோ எந்த டிசைனும் இருக்கக்கூடாது. டிசைன்னா அந்த காப்புலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பின்னி பின்னி இருக்கும், இல்லை ஏதாவது சிங்கம் பாம்பு அதுமாரி டிசைன்லாம் பண்ணியிருப்பாங்க கல் வச்சது. அதுமாரி எந்த டிசைனுமே இல்லாமல் பிளெயினான வளையல் அல்லது பிளெயினான வெள்ளியாலான ஒரு காப்பை போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களது வாழ்க்கையில் என்றுமே அதிர்ஷ்டம் ஏற்படும். ரிஷபராசிக்காரங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு ஏழைக்கு பால் கறக்கக்கூடிய பசுமாடு மற்றும் கன்று இவற்றை தானமாக ஒரே ஒரு வாழ்க்கையில் ஒரு முறை நீங்கள் செஞ்சாலே போதும், உங்கள் வாழ்நாள் முழுவதுமே அது அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக அமையும். மிதுன ராசிக்காரங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஏழ்மையான மக்களுக்கு, அதாவது பண வசதி இல்லாத மக்களுக்கு, அவங்களுக்கு மருத்துவ உதவி செஞ்சிங்கன்னா, சரிங்களா, அவங்களுக்கு ஏதாவது டிசீஸ் இருக்கலாம், அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறது கூட பணம் இல்லாமல் இருக்கலாம், அவங்களுக்கு வந்து பணம் கொடுத்தோ இல்லை மருத்துவ உதவியோ செஞ்சிங்கன்னா அது உங்களது வாழ்க்கைக்கு சிறந்த அதிர்ஷ்டமாக அமையும். கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பெற்ற ஏழை பெண்களுக்கு ஆடை எடுத்து கொடுப்பதும் அவர்களது குழந்தைக்கு பால் வாங்கி கொடுப்பதும் உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக அமையும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காப்பரில் டாலர், சரிங்களா, அது எந்த சாமியோட டாலராக இருந்தாலும் பரவாயில்ல, காப்பரில் இருக்கணும். ஆனால் ஒரு டாலரையோ அப்படி இல்லைன்னா அந்த காலத்து காயினில் இருக்கும் பார்த்தீங்களா, காப்பரில் அந்த காயினில் ஒரு ஹோல் போட்டு அதை எப்போவுமே உங்களது கழுத்தில் தொண்டைக்குழியில் ருத்ராட்சம் போடவில்லையா தொண்டைக்குழி அதில் கடக்கிற மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கூரை வீடாக இருந்தால் உங்களது வீட்டில் மழை பெஞ்சு வழியக்கூடிய நீர், சரிங்களா, வெட்ட வெளியில் பிடிக்கக்கூடாது, உங்கள் வீட்டு மேலே வந்து பட்டு வழிஞ்சு வர்ற மழை தண்ணீரை சேகரித்து வச்சுக்கோங்க. மாடி வீடாக இருந்ததுன்னா உங்கள் மாடியில் வந்து மாடியிலேருந்து வழியும் இல்லையா, அதை சேகரித்து வச்சு அதில் நீங்கள் அந்த தண்ணீரில் நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களது வீடுகளில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வார வாரம் பசுமாட்டோட கோமியத்தை வீட்டில் அனைத்து பகுதிகளிலும் தெளித்து வர அது உங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமையும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உங்கள் கையால் எந்த ஒரு அரச மரத்தை வெட்டவே கூடாது, அரச மரத்தை குச்சியை கூட உங்களால் உடைக்கக்கூடாது. முடிஞ்சதுன்னா அரசங்கன்ற குளத்தங்கரை ஓரமாக நீங்கள் நடுவது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப எளிமையானது, உங்களால் முடிஞ்ச தர்மங்களை ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் செஞ்சிங்கனாலே போதும், உங்களுக்கு அது வருங்காலத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமான பசும்பாலில் நாட்டு சக்கரை கலந்து அதை வந்து ஆலமரத்தோட வேரில் ஊற்றிட்டு அந்த ஊற்றின இடத்துல இருக்க மண்ணை எடுத்து திலகமாக நெற்றியில் இட்டுட்டு வந்தீங்கன்னா வாரம் ஒரு முறை இட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு வாரம் ஒரு முறை நீங்கள் குளிக்கிற நீரில் ஒரு 5-10 துளி சுத்தமான பசும்பாலை கலந்து அதில் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். மீன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பசுமாட்டுக்கு, அதாவது கன்று ஈண்டு குட்டியோடு இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கும் அந்த கன்றுக்கும் அகத்திக்கீரையை சாப்பிட மாதம் ஒரு முறை கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அதிர்ஷ்டமானதாக அமையும். இந்த பரிகாரங்கள்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அதிர்ஷ்டம் ஏற்படும், நீங்கள் செய்யும் செயல் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாயா.